வணக்கமி பணவை பார்க்கக்கூடியது தேர்தல் சீர்திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்க்க போகிறோம் இது மசோதாவை தாக்கல் பண்ணி மக்களவையில் இப்போதைக்கு நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த மசோதா தேர்தல் சீர்திருத்த மசோதா ஓகேங்களா இப்போ தான் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கக்கூடியது இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா தேர்தலில் போலி வாக்காளர்களை வாக்காளர்களை கண்டறிந்து அதை நீக்குவதற்காக தான் இந்த இது கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு மூணு இடத்துல சில பேருக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு பல வழிகள் இல்லாதனால அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆதாரில் இணைச்சிட்டா அவங்க ஒரு இடத்துல தான் அவங்க ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல அவங்க பேரை நீக்க பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கான ஒரு செயலாகவும் இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து பெற்றது ஓகேங்களா அவங்களாம் முடிவெடுக்கக்கூடியது அதை வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் அவங்க மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் வாக்காளர் அட்டையில் ஆதாரை இணைக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து தனி உரிமை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஓகேங்களா அந்த ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து நீங்கள் ஒரு அடையாள ஆவணமாக பெரிய அளவில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இதை கட்டாயமாக்க முடியாது இது விருப்பத்தின் பேரில் தான் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இதில் மூணு விஷயங்கள் நாலு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு ஆதாரை இணைக்கிறது அதுக்கப்புறம் பல சீர்திருத்தம் ஒரு மசோதான்னா அதில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க ஆதார் இணைக்கிறது மட்டும் இந்த மசோதாவோட நோக்கம் கிடையாது இதில் நான்கு விஷயங்கள் இணைச்சிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் இனிமேட்டு வந்து பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலை இணைக்க ஆண்டுக்கு நான்கு முறை வாய்ப்பு அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு பதினெட்டு வயது முடியுது அதாவது ஒரு அக்டோபர் மாதம் முடியுது அப்படின்னா நீங்கள் ஜனவரியில் தான் உங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு பிறந்தநாள் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டுருக்கணும் ஏறத்தாழ ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் தான் அதை போல் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சட்டம் இருக்கிறதுனால இப்போது அதுக்கான வாய்ப்புகளை நான்கு முறையாக மாற்றிருக்காங்க அதாவது ஜனவரி ஒன்று ஒரு வருஷத்தில் நான்கு முறை ஜனவரி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஜூலை ஒன்று அக்டோபர் ஒன்று நான்கு முறையும் நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒருத்தர் வந்து பிப்ரவரி மாதம் பிறக்கிறாருன்னா பிப்ரவரி மாதம் பர்த்டே வருதுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே பதிவு செஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து மே மாதம் பிறந்தநாள் வருது அவர் பதினெட்டு வயசு மு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜூலைலேயே பதிவு செஞ்சுக்கலாம் அப்போது இது வந்து ரொம்ப காலதாமோதம் ஆகாமல் நீங்கள் வந்து பதிவு செய்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து இரண்டாவது திருத்தம் ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமான திருத்தம் மூன்றாவது இதில் என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இராணுவத்தில் இது வரைக்கும் பணிபுரிந்த ஆண்கள் ஓகேங்களா பணிபுரியும் ஆண்களுக்கு பதிலாக அவர்களது மனைவி வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இனிமேட்டு வந்து இராணுவத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பதியாக ஓகேங்களா ஒருத்தர் மனைவி வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அவர் கணவர் இங்கே இருக்காரு அவர் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இப்போ கொடுத்துருக்காங்க இது பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து மூணாவது சீர்திருத்தம் நான்காவது திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கல்லூரி பள்ளிகள் பள்ளிகளில் மட்டும்தான் வாக்குச்சாவடிகள் அனு அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சமுதாய கூடங்கள் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்து அங்கே வந்து நடத்தலாம் அப்படின்னும் அவங்களுக்கான அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க இனிமேட்டு கல்லூரி பள்ளி கல்லூரியில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த சீர்திருத்தம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ